ஸோ வெல்கம் டு தனது வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நிறைய லோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் ஏஏசி பிளாக்கை பற்றி. ஸோ ஏஏசி பிளாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ளோடு ஏரேட்டட் கான்கிரீட் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிசி பிளாக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏஏசி பிளாக் அப்படிங்கும் போது இதோட நிறை குறைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதோட வீடியோ பண்ணியிருந்தேன், அதில் வந்து ஆடியோ குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து தெளிவாக பண்ணியிருக்கேன். இதோட பேரில் இருக்குது பார்த்திங்களா ஏரேட்டட் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கும் போது இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏரேட்டடாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு மெட்டீரியல். முதல்ல இந்த மெட்டீரியலை பற்றி ஒரு பேசிக் சில விஷயங்கள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா இதோட நிறை குறைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல பின்னாடி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சைஸஸ்லாம் வந்து வேரி ஆகுது. 24 inch அப்படிங்கிற மாதிரி தான் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. மித்த எல்லா சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுது. இதோட எடை வந்து பார்த்திங்கன்னா 4 inch அந்த சைஸில் இருக்கிற ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 kg இருக்கும். அதே மாதிரி 6 inch சைஸில் இருக்க ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா 13 kg இருக்கும். 9 inch சைஸில் இருக்க அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா 14.5 kg வந்து பார்த்திங்கன்னா இதோட எடை இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் 3 வகையான சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வீடு வந்து லோட் பேரிங்கில் கட்டுற மாதிரி இருந்தால் இந்த கல்லை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லை ஒரு 10x10 சின்ன சின்ன ஸ்பேன் இருக்கக்கூடிய வீடு கட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ஜினியர் கன்சர்னில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எல்லாமே இந்த கல்லை நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியும். முதல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால வெயிட் கம்மியாக இருக்கும்போது ஒரு பில்டிங் நம்ம எவ்வளோ உயரமாக கட்டினாலும் அதோட டெட் லோட் கம்மியாகுது. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வரக்கூடிய கான்கிரீட்லேருந்து வரக்கூடிய கிராக்லாம் வந்து தவிர்க்கப்படுகிறது. ஸோ இந்த காரணங்களால் இதை வந்து மெயினாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதோட வாட்டர் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா இதில் ஐ கார்டு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு 100 சதுரடியில் எவ்வளோ இந்த கல் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவுமே இந்த இடத்துல ஐ கார்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஸோ இந்த ஏஏசி பிளாக் வந்துட்டு நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து ரொம்ப லைட்டான வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். அதே மாதிரி வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 130-135 வந்து இருக்குது. இதோட டிரான்ஸ்போர்ட்டோட தூரம் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியாக அவங்க கொடுத்துட்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் எல்லாமே ஃபுல்லி மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல், அதாவது ஃபேக்ட்ரி மேடாக வரதுனால ரொம்பவுமே டீட்டெயிலிங்காக இருக்குது. ஸோ கார்னர் சைட்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. அதனால் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகக்கூடிய வெளியில் இருக்க பூச்சி வேலையாகட்டும், உள்ளே ஏதாவது பட்டி பார்க்குற மாதிரி இருந்தாலும், ஸோ இதோட அந்த தேவை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஈவனான ஒரு சர்ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ப்ளஸ்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஃபாஸ்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது முடியுது. நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம எது பண்ணாலும் செங்கல் இந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது லேட் ஆகுது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஒரு முழு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 days or 6 days வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரூஃப் லெவல் வரைக்குமே கட்டிட முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபாஸ்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு சைஸஸ், உங்கள் வீட்டுக்கு என்ன சைஸஸ் வேணுமோ எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சருமே இதில் இருக்குது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியலாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஏரேட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ். ஸோ இது வந்து அதிகமான ஏர் இருக்கிறதுனால ஒரு தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியலாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெயில் அடித்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இதை மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிப்புற சுவர்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதேமாதிரி மிடில் வரக்கூடிய சுவர்களுக்கும், அதாவது பார்ட்டிஷன் சுவர்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதோட முக்கியமான அட்வான்டேஜ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமாக நம்ம செங்கலில் கட்டுறதை விட இது வந்து விலை அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ 1.34 square feet வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வந்து கவர் பண்ணுது வால் ஏரியாவை. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 square feet 75 brick அந்த மாதிரி தான் கவர் பண்ணுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆகக்கூடிய பூச்சி செலவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. அதே மாதிரி ரெண்டு கல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கலவை கணம் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால இது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தும் போது நம்மளால் செலவு கம்மி பண்ண முடியும், வேகமான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான நிறைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு சில குறைகள் அப்படிங்கிறது இருக்குது. குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயினாக வந்து குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் இதில் ஆணி அடிக்க முடியாது. ஸோ ஆணி அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து நிறைய உடஞ்சி விழுவுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஆணி அடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கஷ்டமான வேலையாகவே இருக்கும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு இந்த இடத்துலேருந்து மாற்றுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் இதில் பண்ண முடியாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பூச்சி வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளிப்புற சுவர்களுக்குலாம் பூச்சி வேலை பண்ணும்போது மெஸ் சிக்கன் மெஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சைட் எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு தான் பிளாஸ்டிங் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ரைஜ் வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காலம் பீம் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஏஏசி பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைனான கல், இதை வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பூச்சி வேலை பண்ணும்போது நீங்கள் வந்து சிக்கன் மெஸ் அடிச்சுட்டு தான் பூசணும். அதே மாதிரி பூச்சி வேலையில் அந்த கலவை கணம் வந்து
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு கலவைகணம் ஏற்றுறீங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமான கலவைகணம் அப்படிங்கிறது ஏற்றவே கூடாது. அப்படி ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான அளவில் தின்னான அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறங்களில் பூச்சி வேலை அப்படிங்கிறது செய்யணும். அதேமாதிரி உட்புறங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ராப்பரான பூச்சி வேலை அப்படிங்கிறது செஞ்சுருக்கணும். சிக்கன் வேஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பட்டி அப்படிங்கிறத அடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி முறைகள் மூலமாக தான் இதோட பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா லேபர் கிடைக்கிறது. ஸோ இதுக்கான ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏஏசி பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சொரசொரப்பாகவும் ஒரு சைடு வந்து வளவளப்பாகவும் இருக்கும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் சொரசொரப்பாக இருக்க சைடோடு தான் வந்து நம்ம வந்து ஒரு களியும் இன்னொரு களியும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த வளவளப்பான இடத்த வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா ஸோ அதில் வந்து பிரேக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி அதை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். பட் ஸ்கில்டு லேபர் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இன்கேஸ் நம்ம வீட்டில் நம்ம வந்து இந்த ஏசி பிளாக் போட்டோம், ரெண்டு மூணு கல் ஏதாவது உடஞ்சிருச்சு, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நடுவில் ரெண்டு மூணு கல் வெளியே வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் லோடு அப்படிங்கிறது எடுத்தாகணும். ஸோ ஒரு கல் ரெண்டு கல் அப்படிங்கிறது தனியாக உங்களால் லோடு எடுக்க முடியாது. நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 500-700 இந்த மாதிரியான கல் தான் ஆர்டர் பண்ண முடியும். அவங்க எதிர்பார்க்குறது 1000 கல். ஸோ 1000 கல் அப்படிங்கிறது அவங்க ஒரு லோடாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அதில் உங்களால் ப்ரைஸுமே ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியும். அதேமாதிரி 1000 கல் லோடு தான் மேக்ஸிமம் இறக்குறாங்க. 500 இறக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் 1000 கல் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் சிங்கிள் கல் ஏதாவது உடஞ்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களால் சிங்கிள் கல் வாங்குறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வாலில் ஒரு ஆணி அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கில்டு லேபர் வச்சு உங்களால் பண்ண முடியும். நீங்களே வந்து உங்களால் ஆணி அடிச்சிட முடியாது. அப்படி ஆணி அடிச்சிங்க அப்படின்னா அங்கே பிளாஸ்டிக் உடஞ்சி விழுந்துடும், கல் வந்து பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பரான ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்தி தான் ஒரு ஆணி அடிக்கணும். ப்ராப்பரான ட்ரில்லிங் மிஷின் பயன்படுத்தி தான் அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒர்க் பண்ணணும். கட்டிங் மிஷின் பயன்படுத்தி தான் கட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து லேபரில் நார்மலாக கல் வச்சு கட் பண்ணக்கூடாது, கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கட்டிங் மிஷின் வச்சால் ப்ராப்பரான க்ரூவ் எடுத்து தான் அதில் வந்து கன்சீல் பைப் அப்படிங்கிறத போடணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில ட்ராபேக் நான் வந்து இன்னும் விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் யாராவது ஏசி பிளாக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும், இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணணும் நினச்சிங்கனாலும் அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியரிங் சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறது சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெற்று சொல்கிறேன். பை.